ஒருவர் கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டாரு ஒலியின் வேகத்தை நம்மளால அளவிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அதை ஆயிரத்தி எழுபத்தி ஆறுலயே மெஷர் பண்ணிட்டாங்க இந்த ஒலியின் வேகத்தை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க வாங்க பார்க்கலாம் இதை யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி சில அறிவியலாளர்கள் இந்த ஒலியின் வேகம் ஒரு இன்ஃபினிட்டி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுல கலிலையும் கூட நியூட்டன் கூட பிரசம் மூலியமா ஒளியின் பண்புகளை கண்டுபிடிச்சு சொன்னாரு அப்ப அவரும் சொன்னது என்னன்னா ஒளியின் வேகம் இன்பினிட்டி தான் சொன்னாரு ஆனா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல ஒலி ரோமர் என்ற விஞ்ஞானி என்ன பண்றாருன்னா அவருடைய டெலிஸ்கோப் மூலம் கிரகத்தை பாத்துட்டு இருந்தாரு அப்போ வேறனோட நிலவான ஐவோ இந்த கிரகத்தை ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்தை சுத்தி வர முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணாரு ஆனா எல்லா நேரமும் அதே டைம்ல வரல அதை விட அதிகமா கூட வருதுன்னு கண்டுபிடிச்சாரு அது ஏன்னா சூரியன் பூமி வேளன் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது ஐஓ நிலவு வேளாண் கிரகத்தை ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வர முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று மணி நேரம் ஆகுது அதே பூமி சூரியன் வேளாண் கிரகம் இப்படி இருக்கும் போது அந்த ஐஓ நிலவு வேளனை சுற்றி வர நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு அதனால கலிலியோ நியூட்டன் போன்ற அறிவியலாளர்கள் ஒளியின் வேகம் இன்ஃபினிட்டி சொன்னதை இது இன்ஃபினிட்டி இல்ல அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குன்னு கண்டுபிடித்தவர் ஒளியே ஓ அவர் ஒரு கால்குலேட் பண்ணி ஒளியின் வேகம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் பர் செகண்டு கண்டுபிடிச்சாரு இருந்தாலும் இந்த கிலோமீட்டர் தப்பு தான் ஏன்னால் பூமி சூரியனை சுற்றி வரும் பேட்டை சரியா கால்குலேட் பண்ணாதனால இந்த கிலோமீட்டர் வந்திருக்கு காரணம் அப்புறம் தான் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் தான் ஒளியே ஒரு எலெக்ட்ரோமேண்டிஸம் சொன்னார் ஸோ அதோட வெராசிட்டி கான்ஸ்டன்ட்ராக இருக்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணி ஒளியின் வேகம் ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சார் நன்றி